Hey guys, welcome back. எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நக்கலைட்ஸ் சேனல்ல இருந்து அம்மா அலப்பறைகள் 4 பார்ட் ரியாக்ட் பண்ணிட்டோம். அதோட பார்ட் 5 தான். நான் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில் ரெண்டு பார்ட்டாக ரியாக்ட் பண்ணணும், பட் இந்த வீடியோவில் வந்து பார்ட் 5 வந்து 9 மினிட்ஸ் அண்ட் பார்ட் 6 வந்து 14 மினிட்ஸ் இருக்கிறதுனால அது ரெண்டையும் ஒரு வீடியோவில் போடாமல் தனித்தனியாக பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அம்மா அலப்பறைகள் 5. ரெடி? ரெடி. பத்தியா சொல்ல மாட்டேன், இது ஒரு 9 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு. ரெடி? ரெடி. டயலாக் மாத்திருச்சு. லெந்தா இருந்தா சந்தோஷம். பாட்டெல்லாம் போகும், அம்மா பாட்டுல சமைச்சிட்டு இருப்பாங்க, புகையெல்லாம் வரும். இந்த கிச்சன் இந்த இருக்கே அந்த வெள்ள வெள்ள டைல்ஸ் இருக்கு, இதே மாதிரி டைல்ஸ் தான் எங்க வீட்டுல இருந்தது. அந்த ரேடியோவை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு டக்குன்னு. வாங்கி தர முடியாது. இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது. ஆனால் இன்னொன்று இருக்குது, இந்த மாதிரி இதில் இந்த சத்தம் கேட்டுகிட்டே வாழ்ந்த பிள்ளைங்களுக்கு திடீர்னு ஃப்ரீடம் விட்டாலும் அந்த ஃப்ரீடம் அவங்களுக்கு என்ஜாய் பண்ண முடியாது, அவங்களுக்கு அந்த சத்தம் தான் வேணும். நச்சரிச்சுட்டே இருக்கும்போது ஐயோ விட்டா போதும்னு இருக்கும், பட் போனதுக்கப்புறம் சவுண்டே இல்லாமல் இருக்கு. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வம்பு இழுப்போம் அப்படின்னு தூரத்தில் இருந்தாலும் ஃபோன் பண்ணி சண்டையை போடுறது. நல்லா இருக்கு.
பிள்ளைங்களோட ட்ரெஸ் இந்த ஹூடி எங்காவது ஞாபகம் இருக்க அவருக்கு இந்த ஹூடி நான் போட்டிருந்த மாதிரி மாப்பிள்ளை வருதா மாப்பிள்ளை வருதா நீங்க கொண்டு வந்த துணி வந்து சுடிதார் கொண்டு வந்திருக்கீங்க ஆமா தம்பி ஆனா 90க்கு அளவு சொல்றீங்க ஆமா தம்பி நாலு மீட்டர் எச்சா வேணுமா நாலு மீட்டர் நான் எச்சட்ட வாங்கி இருக்கேன் எச்சி கேக்குறீங்க துணி வந்தாதீங்க அதான் தம்பி நாங்க ராம் சாமி கடைக்கு கொடுத்துறேன் என்னமா நீங்க நல்லா தெத்து தருவீங்க வந்தா ரொம்ப தே மாட்டறீங்க நீங்க சாமி எங்க போனாலும் இதே மாதிரி தான் கேக்குறீங்க அது என்னனக்க கார வச்சுக்கோ தெரியுமா கே ஏய் ராம் சாமி கடைக்கு தெத்து தெத்து தம்போ வாக்குல இத வரவே இல்ல ஆளே இல்லையா தலைப்பு வைக்கலையா பிரிச்சல வாங்கி வைக்க பாக்க மாட்டியா எடுத்து வை சொல்லு நகையில எதுக்கு வாங்கி வச்சிருக்குது பங்களு பிள்ளைல எப்படி போட்டு வருதுதா சவுப்பில் நெக்லஸ் எடுத்து போடு எனக்கு ஒரே யோசனையா இருக்குது மழை பேர் வரமா இருக்கு மோடமா இருக்குது வீட்டுல போயிரு நான் பஸ் பிடிச்சி ஒரு போயிட்டு வந்துடுற நான் எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது சிம்பாரிக்க சொல்ற நீ நல்லாத்தையும் வண்டி ஓட்டுவ வண்டி ஓடிச்சிருக்கு எதுக்கால வர தெரியுமே வந்து கல்யாணத்துக்கு போறது கூட மண்டலத்துல கூட இறக்கி விட்டு பிள்ளை கூட்டி போகாட்டி என்ன அவன் இந்த மாதிரி இருக்கான் பரவாயில்லையா ஆம்பளை போயிருக்க என்ன எது ஓட்டுருந்த அப்படியே பைக்க கெட்டியா புடிச்சு என்ன சேவ் பண்ணிட்டு போறியா போமா வரமா கிளம்பி ஆரம்பிச்சாலும் ஒரு ரெண்டு நாட்டு தேசத்துலயும் ஏதோ முக்கியமா பேச போறாங்க நம்மளும் பேச போறதே நம்மளை பத்தி சொல்லணுமா தண்ணி கொண்டு வர நீ எழுந்திருச்சு போய் குடி நீ ஏதோ பேச போறன்னு பத்தி நீயே போய் குடி வா பொண்ணு அப்படிதான் இருக்கும் நீ பாரு மாவுக்கு கொத்தி போயிடுவான் என்ன கழகா மாமா கழகா நல்லா இருக்கிறாளா ரொம்ப மிஸ்ஸிங்கா இருக்கு கேட்டதா சொல்றேன் வயசுக்கு வந்துட்டா மாமே பொண்ணுல இருந்து மத்தவங்க பொண்ணு வரைக்கும் ஒரு பொண்ணை உடல பின்னாடி சுத்த வேண்டியது வேற இது போயிட்டு இருக்கே இல்லையா ரெண்டு பேர்த்த வச்சுட்டு நீ என்ன பண்ண போதே தெரியல ரொம்ப சங்கடமா இருக்கு எனக்கு இவ எதுக்கு அவளை போடுற சொன்னபடி கேளு கேட்கணும் உங்க பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா சார் உங்க பொண்ணை மட்டும் அப்படியே படிக்க வச்சுக்கிறது ஒரு அவுட்டு பிள்ளை எல்லாம் கட்டி கட்டி கொடுத்துடுறது பாருங்க
இன்டர்வியூக்கு லெட்டர் கூட வந்துருச்சுமா. ப்ளீஸ்மா நான் வேலைக்கு போறேன். ஏய் 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 சுமி போடா ஒரே கொள்ளையா போ. எப்ப பாரு அம்மா அழுக வைக்கிறத பலப்ப வச்சிருக்கேன். சொந்தமா ஏதாவது அழுகி இருக்கா? சும்மா அதுக்கு மாதிரி அழுதுட்டு இருக்கா? இல்ல அழுதுட்டு இருக்காத. உனக்கு என்னம்மா கல்யாணம் முடிஞ்சு அவ்வளவுதானுமா? நீ பொண்ண பாருமா, நான் நாளைக்கே கல்யாணம். எவன்டா பண்ணி தருவாடி? யாரும் வெடிக்கு போகலன்னு எவன்டா பண்ணி தருவா உனக்கு? என்ன சிச்சுவேஷன் மாறி போச்சு, கலாலு இருக்கீங்க. மறந்து வச்சு போயிட்டியா? வேக மறந்து நான் அப்பயே சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப நாள் எல்லாத்தையும் மறந்து போயிட்டேன். சொந்தத்துல அண்ணன் தம்பி இருந்துச்சுன்னா அந்த அண்ணன் தம்பிக்கு வேலையை வாங்கி கொடுத்து கிடைக்கிறாங்களாமா? சல்லி காசு வரச்சு வேணான்ட்டாங்க. ஒரு மாசம் தான் ஆஃபரு. என்னைக்காவது நீ வேலைக்கு போயிருந்தா எனக்கு இந்த மாதிரி பேச்சு எல்லாம் வந்திருக்குமா? கண்ட கண்டவன்லாம் வந்து பேசிட்டு போறான். நீ பேச்சு வாங்குறதுக்காக நான் வேலைக்கு போயிட்டு இருக்க முடியாது. எத்தனை வருஷம் போட்டுருக்காங்க வேலைக்கு போனா? அப்படியே ஹாஸ்டல் எட்டி குடிச்சு வந்துட்டு நீ வந்து சொன்னா போயிருவானா? ஆறுமா ரெண்டு பேச படி நாள ஓடி யாரும் முடியாது. என்னப்பா உனக்கு எங்க வீட்டுல என்ன பிரச்சனையாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ண எங்க சக்லைட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க போதுமாப்பா. Guys, நல்லா இருக்கு. அந்த அவங்கதான் அவங்கதான் அல்டிமேட். அந்த அம்மா அவங்க செமையா செமையா ஆக்ட் பண்றாங்க. நிறைய பேர் சொன்னாங்க இதுக்கப்புறம் அந்த சிஸ்டர் அலப்பறைகள், பிரதர் அலப்பறைகள் இதுலயே அப்படியே கண்டினியூஸா நிறைய இருக்கு பாருங்கன்னு. எல்லாத்தையும் பார்ப்போம். ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ பார்த்துருவோம். எனிவேஸ் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்க கூட சேர்ந்து பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு இன்னொரு புதுவிதமான வீடியோ வந்து சந்திக்கிறேன். டி தென் ரம்ஸ்டிக் ஃபேமிலி சைனிங் ஆஃப். டேக் கேர். நல்ல குடும்பம். அவ